வரவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். நன்றி மோகன். தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை அவர் சந்திக்க இருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் மதியிலனிடம் கேட்கலாம். மதியிலகன், தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் அவர்களுடைய டெல்லி பயணத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க. மோகன், தமிழக பாஜகவினுடைய தலைவர் எல் முருகன் இன்று டெல்லி வந்திருக்கிறார். இன்றும் நாளையும் அவர் டெல்லியில் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று மாலை அல்லது நாளை அவர் பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை சந்திப்பார் என்றும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. மாநில கட்சியினுடைய தலைவர் டெல்லி வருவது, முருகன் அவர்கள் டெல்லிக்கு அடிக்கடி வருவதாக இருந்தாலும் கூட தற்பொழுது அவர் டெல்லி வந்திருப்பது என்பது மிகுந்த ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று என்னவென்றால், நேற்றைய முன்தினம் அதாவது சனிக்கிழமை பாஜகவினுடைய புதிய தேசிய நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டது. அந்த பட்டியலில் தமிழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் யாரும் இடம்பெறாத நிலையில் நட்டாவின் முருகனினுடைய இந்த வருகை என்பது மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அதிமுக பாஜகவிடையே பல்வேறு கருத்துக்கள் மாறி மாறி முன்வைக்கப்படுகின்றன. அது தொடர்பாகவும் அதில் இருக்கக்கூடிய கூடுதல் தகவல்கள் என்ன என்பது தொடர்பாகவும் நட்டா அவர்களிடம் முருகன் விவாதிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த நிர்வாகிகள் பட்டியல், அதே நேரத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் ஜே பி நட்டா அவர்களிடம் முருகன் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.